கார்ப்பரேட் லைஃப்பை விட்டு ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன்ஸ் அண்ட் கேள்விகள். அதை நான் கண்டிப்பாக ஒரு தனி எபிசோடாகவே போடணும். வந்த கேள்விகளில் முக்கியமான கேள்வி, உங்களுக்கு எப்படி இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதான். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னோடய பேக்ரவுண்டையும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் விளக்கணும். அப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் பெட்டராக புரியும். இந்த ஆளோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேயே நிறுத்திட்டு உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. மற்றவங்களுக்கு வணக்கம், என் பேர் விஜய் மோகன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில், இன்ஃபேக்ட் எந்த ஊர்லேயுமே ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸை ஸ்கூலில் சொல்லித்தரதில்ல. நம்ம அப்பா அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஸ்கியான அசட்ஸ் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ எந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட விலை எந்த தருணத்துலேயும் வாங்கின விலையை விட கீழே போயிடக்கூடாது. அந்த மாதிரியான அசட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், தங்கம், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் தான் அவங்களோட ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பழகினவங்களுக்கு நொடிக்கு நொடி ப்ரைஸ் மாறுற ஸ்டாக்ஸோ அல்லது பாண்ட்ஸோ பயங்கர ரிஸ்கியான அசட்ஸ். அதனால் அதை பற்றி அவங்க கற்றுக்கவும் இல்லை, நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. எனக்கும் அப்படி தான், சிக்கனமாக இருக்கணும்னு தெரியுமே தவிர சேமிச்ச காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சுத்தமாக தெரியாது. இளமையிலே இன்வெஸ்ட் பண்ணுனா இருக்கிற அந்த அட்வான்டேஜும் எனக்கு தெரியாது. நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் கிரெடிட் கார்டு கடனில் போய் மாட்டிக்கல. எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தாலும் என்னோட இன்கமில் இருந்து தான் நான் சமாளிப்பேனே தவிர கிரெடிட் கார்டில் கடன் வாங்கினதே இல்லை. இங்கே யூஎஸ்க்கு ஸ்டூடெண்ட்டாக வந்த புதுசில் மாத செலவை சமாளிக்க லைப்ரரியில் பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கேருந்து வர $400 சம்பளத்தில் என்னோடய மாத செலவை நான் பார்த்துக்குவேன். அது எப்படிங்க $400 யூஎஸில் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் தாராளமாக முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் இன்கம்க்கு உள்ளே தான் என் செலவு இருந்ததே தவிர என்றைக்குமே அதை நான் தாண்டினதில்லை. ஃபைனான்ஷியலாக இந்த ஒரு நல்ல குணம் தான் எனக்கு இருந்ததே தவிர வேறு எந்த ஸ்பெஷல் நாலேஜும் எனக்கு அப்போ கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க நல்ல டீல் இருக்கா அப்படின்னு ஸ்லிக் டீல்ஸ் மாதிரிப்பட்ட ஹாட் டீல் சைட்டில் போய் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அப்போது ஃபேட் வேலட் அப்படின்னு ஒரு சைட் இருந்துச்சு. நானும் அங்கே டீல்ஸ் பார்க்க தான் போவேன். ஆனால் கொஞ்ச நாளில் அங்கே இருந்த ஃபைனான்ஸ் ஃபோரமில் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த ஃபைனான்ஷியலில் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நாம் அதை அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிகிற நாலேஜில் முக்காவாசி ஃபேட் வேலட் ஃபைனான்ஷியல் இருந்து கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபாரமில் எல்லோரும் திரும்ப திரும்ப ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸு மில்லியனர் நெக்ஸ்ட் டோரும் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கும். எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல பெரிய நாட்டமே கிடையாது, ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படி என்ன தான் அதில் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு ஃபஸ்ட்டு மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்கை படித்தேன். யூஸ்வலாக எல்லா புக்கும் எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த புக்கில் டிப்பிக்கல் மில்லியனர்ஸோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன் அது முக்கியம்னா, அந்த பழக்க வழக்கங்கள் தான் அவங்க மில்லியனர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பந்தாவா பென்ஸ் பிஎம்டபிள்யூ காரில் சுற்றிட்டு பகட்டான வாழ்க்கையை வாழ்கிறவையெல்லாம் பணக்காரன் இல்லை. அதில் முக்கால்வாசி பேர் வெளியே பணக்காரனாக தெரிஞ்சாலும் உண்மையிலே சொத்து ஒன்றும் இல்லாமல் பேச்செக் டு பேச்செக் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாதாரண ஆட்கள். ஆனால் அந்த மில்லினியர் ஆகிற ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா, பந்தாவான வாழ்க்கைக்கு பதிலாக சிம்பிளிசிட்டியை சூஸ் பண்ணி லாங் டேர்ம் வியூ எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் தான் அதிகம். இந்த ஃபேக்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஐ ஓப்பனர். அடுத்து நான் படித்த புக் ரிச் டேட் புவர் டேட். ஒரு உண்மையான பணக்காரன் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிறத நான் இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன். அவன் காசுக்காக வேலை பார்க்க மாட்டான், ஆனால் சம்பாதிச்சு வச்ச காசை அவனுக்கு வேலை பார்க்க வைப்பான். அவனோட ஃபோக்கஸ் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அசட்டை வாங்குறதுல இருக்குமே தவிர பணத்தை விரயமாக்குற லயபிலிட்டிஸ் அதாவது கடனை சேர்க்கறதுல இருக்காது. நாமெல்லாம் கடன் வாங்கி கார் வாங்கிட்டு அதை அசட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவன் சம்பாதிச்சு கொடுக்காத காரை அசட்டாக பார்க்க மாட்டான், லயபிலிட்டிஸாக பார்ப்பான். அந்த காரை வாங்குறதுக்கு பதிலாக அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு டீ கடையோ பெட்ரோல் பங்க்கோ வாங்குவான். இந்த புக் மூலமாக அசட்டுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை கற்றுக்கிட்டது எனக்கு இன்னொரு பெரிய ஐ ஓப்பனர். மூணாவது ஐ ஓப்பனர் எங்கே நடந்துச்சுன்னா, என்னோடய பார்ட் டைம் எம்பிஏ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸில். நான் அந்த கிளாஸ் எடுத்த நேரம் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸோட பீக்கான நேரம், 2009 ஜான்வரி. அந்த ப்ரொஃபஸர் பிஸ்னஸ் சைக்கிள்னா என்ன, ரிசஷன்னா என்ன அப்படின்னு அருமையாக விளக்குனார். அந்த விளக்கம் தான் நீங்கள் இந்த சேனலில் பார்த்த ரிசஷன் எக்ஸ்பிளைன் வீடியோ. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரிசஷனுங்கிறது உலகத்தோட முடிவில்லை.
பிஸ்னஸ் சைக்கிளில் அது ஒரு பாகம் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சப்ப எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருந்த அந்த பயம் போச்சு. அந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் டைமில் வீடு விலையெல்லாம் இங்கே யூஎஸில் 50% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. எல்லோரும் மாதிரியே நானும் சீப்பான விலைக்கு வீடு வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வீடை பிறகு வாங்கிக்கலாம், ஒரு அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பேமெண்ட்டுக்கு வச்சுருந்த மொத்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல, ஆனால் டெய்லி மார்க்கெட் 3-5% வர மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்த ஒரு ஒலட்டைலான நேரம் அது. மார்க்கெட் 50% கீழே விழுந்த உடனே துண்டக்கானும் துணியும் காணும்னு மார்க்கெட்டை விட்டு ஓடின ஆட்கள் தான் அதிகம். நான் அதுக்கு நேர் மாறா அப்போ தான் மார்க்கெட்டுக்கு உள்ளேயே வரேன். லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட மீனிங் இப்போ என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியுது. என்ன தான் திறமையும் அறிவும் இருந்தாலும் கூட லக்கும் இருந்ததுன்னு வைங்க, வாழ்க்கையோட போக்கே மாறிடும். அதுதான் எனக்கும் நடந்துச்சு. அது எப்படி மாறுச்சுன்னு அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், போன வாரம் எபிசோடுக்கு ரெஸ்பான்ஸாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வந்த வாழ்த்துக்களில் குறிப்பாக இதெல்லாம் சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபர் பாலச்சந்தர் ரொம்ப அருமையாக கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எனக்கு க்ளூவே இல்லாமல் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்னாலே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, உங்கள் வீடியோவை பார்த்த பிறகு தான் அந்த பயம் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கமெண்ட்டை படிக்கும்போதே எனக்கு செம டச்சிங்காக இருந்துச்சு. நாம் போடுற இந்த எஃபர்ட்டுக்கு பயம் இருக்குதுன்னு தெரிய வரும்போது வர அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். உங்கள் எல்லோருடைய ஆதரவிற்கும் மிக்க நன்றி. மீண்டும் விரைவில் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.